உங்களுக்குள்ள இறைவனை வழிபாடு செய்தால் சரீரத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. இங்கு விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே சந்திரன் வரும்போது நீசம் பெறும். ஆகையினாலே அந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள், விருச்சிக லக்னத்திலே பிறந்தவர்கள் மற்றும் கார்த்திகை மாதத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் இந்த விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தால் அவருடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்திக்கப்பட்டு வாழ்வில் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் என்று நம்பிக்கை. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் தங்களோட வாழ்நாளில் ஒரு தடவையாவது அல்லது தங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த விருச்சிக விநாயகரையும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஐராவதேஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கை வந்து மேன்மை பெறும். மேலும் பெண் சாபம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த விநாயகரை வழிபாடு செய்தால் அந்த சாப தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்பது இந்த விநாயகர் பெருமானுடைய தலபுராணம். ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து மேலே மருத்துவக்குடி சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய அபிராமி அன்னை உடனுறை ஐராவதேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து மாயாவரம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய ஆடுதுறையிலிருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. கும்பகோணத்திலிருந்து மாயாவரம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து ஆடுதுறை அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து இந்த ஆலயத்துக்கு செல்கிறதுக்கு ஆட்டோ வசதி காணப்படுது. ஆடுதுறையிலிருந்து திருநீலக்குடி செல்லும் சாலையில் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. அல்லது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய திருநீலக்குடி அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ மூலமாக இந்த ஆலயத்தை வந்து நம்ம எழுதியில் அடையலாம். ஆடுதுறையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. இந்த ஆலயத்துக்கு அருகிலே தான் சூரியனார் கோயில், கஞ்சனூர், அதே மாதிரி கீழே சூரியமுல்லை, தென் திருமாந்துறையில் நம்ம வந்து அச்சயநாதசாமி ஆலயம்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆலயம் எல்லாமே இந்த ஆலயத்துக்கு அருகிலே தான் வந்து காணப்படுது. சூரியனார் கோயிலிருந்து இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு ஆட்டோ வசதியானது காணப்படுது. இப்போ வந்து ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மேலே மருத்துவக்குடியில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் ஆலயம். விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயமாக காணப்படுது. இந்த ஆலயத்தில் வந்து விருச்சிகராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய விநாயகர் வந்து காணப்படுறாரு. விநாயகரோட துதிக்கை பார்த்தோம் அப்படின்னா தேல் போன்ற அமைப்பில் காணப்படுறதுனால விருச்சிகராசிக்காரர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்கிறப்ப அவங்க வாழ்க்கையை வந்து சீரும் சிறப்புமாக வந்து காணப்படும். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாங்கள் இது மாதிரி நிறைய ஆலயம் சம்மந்தமான பதிவுகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறப்ப நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். எங்கள் சேனலுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளார சொல்லலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகரை வந்து காணப்படுறாரு. கொடிமர விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். விநாயகருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்லில் வந்து செய்யப்பட்ட அந்த விளக்கேற்றக்கூடிய அந்த தூண் வந்து சிங்கம் போன்ற அமைப்பில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. கொடிமர விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து பலிபீடம் வந்து காணப்படுது. அதற்கு அடுத்தது வந்து நந்திபவன் வந்து காணப்படுறாங்க. இந்த நந்திபவனுக்கு ஒவ்வொரு பிரதோஷத்துலேயும் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். நந்திபவன்கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு இப்போ இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஐராவதேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். நந்திபவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. நந்திபவன்கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு இப்போ இந்த தலத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஐராவதேஸ்வரரை தரிசனம் பண்ணிடலாம். நந்திபவன் மண்டபத்திட்ட வந்து ஆலயத்தோட ராஜகோபுரத்தை வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து அன்னை அபிராமி அன்னையோட சன்னதியானது காணப்படுது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐராவதேஸ்வரர் சன்னதிக்கு போகக்கூடிய பாதை பாருங்கள். இந்திரனோட வெள்ளையானை வந்து சிவபெருமானை வந்து பூஜை செய்யக்கூடிய அந்த காட்சி. இப்போ வந்து வன்னிமர விநாயகரை வந்து நம்ம தரிசனம் செய்துட்டு அதன் பிறகு இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். பொதுவாக வன்னிமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகரை வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நாம் வேண்டும் பிரார்த்தனைகள் அனைத்தும் நமக்கு வந்து மிக விரைவிலேயே வந்து கைகூடும். வன்னிமர விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப விநாயக பகவான் வந்து கேது பகவானுக்கு அதிபதியாக காணப்படுறதுனால கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். கேது திசை, கேது புத்தி, கேதுவோட இந்த காலகட்டங்கள் நடைபெறக்கூடிய காலங்கள்லாம் இந்த மாதிரி வன்னிமர விநாயகருக்கு தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். இப்போ வன்னிமர விநாயகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இந்திரனோட வெள்ளை யானை வந்து தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்ததுனால இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமம் வந்து ஐராவதேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. தெற்கு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அபிராமி அன்னையோட சன்னதியானது காணப்படுது. முதல்ல ஐராவதேஸ்வரரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன்லாம் பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது விருச்சிக ராசியை குறிக்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால அந்த ஜலராசிகளை பற்றிய குறிப்புகள்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள்
இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரரையும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விருச்சிக ராசி கணபதியும் வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கையை வந்து சீரும் சிறப்புமாக வந்து காணப்படும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கோ அல்லது தங்களோட வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திரனால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் அனைத்தும் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்கள விட்டு நீங்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண திருமாந்திரை ஆலயத்துக்கு அருகிலே தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. அதனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க திருமாந்திரை ஆலயத்துக்கு வரும் பொழுது அருகில் உள்ள இந்த ஐராவதேஸ்வரர் ஆலயத்தையும் வந்து தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறுலாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து நீசமாக வந்து காணப்படுவார். சந்திரனுடைய சாபத்தை நீக்கிய ஆலயமாக திருமாந்துரை ஆலயம் வந்து காணப்படுது. அதற்கு அடுத்ததாக சந்திர பகவான் வந்து இந்த தலத்தில் வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கிக்கிட்டார். அதனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஐராவதேஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது சந்திர பகவான் தங்களோட ஜாதகத்தில் நீசமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கையை வந்து சீரும் சிறப்புமாக காணப்படும். இந்த இடத்துல வந்து விநாயகரை வந்து காணப்படுறாரு. விநாயகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். விநாயகரை தரிசனம் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர். ஐராவதேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்திரனோட வெள்ளை யானை ஐராவதம் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக வெள்ளை மணலால் பிடித்து வழிபாடு செய்யப்பட்ட சுயம்பு லிங்கமாக வந்து இவர் வந்து காணப்படுறாரு. ஐராவதேஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப விரிவான முறையில் வந்து எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு தொடர்ந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை நம்ம வள வரலாம். நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா. திருவிடைபுரத்தூர் வட்டம் ஆடுதுறை சமீபம் மேல மருத்துவக்குடி கிராமத்திலே அருள்பாலித்து வரும் ஸ்ரீ அபிராமி சமேத ஐராவதேஸ்வர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திலே இறைவன் சுயம்பு மூர்த்தியாக ஐராவதம் என்று சொல்லக்கூடிய இந்திரனுடைய வாகனம் இங்கு பூஜை செய்து அதற்கு சாப விமோசனம் கிடைத்ததாக செய்திகள் எல்லாம் கூறுகின்றது. இந்த ஆலயமானது சுமார் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்று ஆலய ஆர்வலர்களுடைய கருத்துகளிலே கூறுகின்றார்கள். மேலும் இங்குள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக வெள்ளை பானமாக இங்கு ஐராவதேஸ்வரர் அருள்பாலித்து வருகின்றார். இங்கு தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை கோழி சாற்றிய அபிஷேகம் நடத்தப்படும். தை மாதம் 1ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை இங்கு இறைவனுக்கு பிரத்யட்சமாக அபிஷேகம் உத்தராயண காலத்தில் நடைபெறும். இங்கு உள்ள இறைவனை வழிபாடு செய்தால் சரீரத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. அந்த அமைப்பிலே இங்குள்ள இறைவன் ஐராவதேஸ்வரர் என்ற நாமத்துடன் இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் ஒரு நாள் துர்வாச முனிவர் கைலாயத்திலிருந்து சிவபெருமானுடைய நிர்மாலியமான அந்த இருக்கம்பு மாலை எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்பொழுது இந்திரன் வாகனம் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்திலே யானை வாகனத்திலே அமர்ந்து வரும்பொழுது அவரிடத்திலே இந்த பிரசாதத்தை கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த இந்திரன் அலட்சியமாக வாங்கி அந்த யானை மேலே வைத்தார். யானை தன் துதிக்கையால் அந்த மாலையை எடுத்து காலிலே போட்டு வீழ்த்து விட்டது. ஆகையினால் ரொம்ப கோபம் கொண்ட துர்வாச முனிவர் இந்திரனுக்கும் யானைக்கும் சாபத்தை கொடுத்தார். உனக்கு ராஜ்யங்களெல்லாம் இழந்து நீ திரிவாய் என்றும் யானையை காட்டு யானையாக மாறி உடல்கள் எல்லாம் உனக்கு வெள்ளை நிறம் மாறி நீ சுற்றி திரிவாய் என்று சாபம் கொடுத்தார்.
உடனே இந்த யானையும் இந்த ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானையும் இந்திரனும் துர்வாச முனிவரை வேண்ட அவர் வில்வவனம் என்ற இடத்திலே உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறினார். அப்படிப்பட்ட அமைப்பிலே இந்த ஊருக்கு இன்னொரு பெயர் வில்வவனம், வில்வாரண்யம். ஆரண்யம் என்றால் காடு, வில்வம் நிறையாக இந்த இடத்துல இருந்ததினாலே இந்த இடத்திலே அந்த ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானையானது நெடுநாட்களாக இங்கு இறைவனை வெள்ளை மணலாகவே வைத்து பூஜை செய்தது. இங்கு அருகாமையிலே சந்திர தீர்த்தம் என்று ஒரு குளத்தை அமைத்து அதிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து இங்கு உள்ள இறைவனை அனுதினமும் வழிபாடு செய்தது. கார்த்திகை மாதம் சோமவாரத்திலே இறைவனுடைய அனுகிரகத்தினாலே அந்த யானைக்கு சாப விமோசனம் கிடைத்து அது மீண்டும் அந்த வெள்ளை நிறத்தை அடைந்து இந்திரனுடைய வாகனமாக அது காணப்பெற்றது. ஆகையினாலே அந்த ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை இறைவனை வேண்ட இங்குள்ள இறைவனுக்கு ஐராவதேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு சாப தோஷங்களெல்லாம் போக்கக்கூடியவராகவும் சர்ம நோய்களெல்லாம் போக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவர் இங்குள்ள ஐராவதேஸ்வரர். மேலும் இந்த ஆலயத்திலே கன்னி மூலையிலே விருச்சிக விநாயகர் என்று விநாயகர் பெருமான் அமைந்துள்ளார். விருச்சிகம் என்றால் தேன், தேன் செதில் செதிலாக இந்த விநாயகருடைய மேலே இருக்கும். அதாவது சந்திர பகவான் 27 நட்சத்திரங்களை திருமணம் செய்து கொண்டார். அந்த 27 நட்சத்திரங்களும் தட்சனுடைய மகள்கள் 27. அதிலே மிகவும் பிரியமாக ரோஹிணி என்ற பெண்ணுடன் மட்டும் அவர் அதிகமான ஒரு பிரியத்துடன் வாழ்ந்து வந்தார். மற்ற நட்சத்திரங்களை உதாசீனப்படுத்தியதால் தனது தந்தையான தட்சனிடத்திலே சென்று இவர்கள் முறையிட்டு தட்சன் அவர் பலமுறை அவரை கண்டித்தும் கேட்காதனால் அவருக்கு சந்திர பகவானுக்கு சாபத்தை அருளினார். உனக்கு க்ஷயரோகம் வர கடவுள் என்று சாபத்தை அருள்விட்டார். ஆகையினாலே அந்த சந்திர பகவான் எந்த இடத்திலே போனால் தன்னுடைய சாபம் நிவர்த்தியாகும் என்று இங்கு வில்வாரண்யம் சொல்லக்கூடிய மருத்துவமனைக்கு வந்து விநாயகரை வழிபாடு செய்து விநாயகரை என்னுடைய இந்த சாப தோஷம் நீங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு விநாயக பெருமான் இங்குள்ள இறைவனை வழிபாடு செய்தால் உன்னுடைய சாபமான நிவர்த்தியாகும் என்று கூறினார். அவ்வாறே அவருக்கும் கார்த்திகை மாதம் சோமவாரத்திலே அந்த சாப விமோசனமானது கிடைக்கப்பெற்றது. இங்கு விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே சந்திரன் வரும்போது நீசம் பெறும். ஆகையினாலே அந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள், விருச்சிக லக்னத்திலே பிறந்தவர்கள் மற்றும் கார்த்திகை மாதத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் இந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் அவருடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்திக்கப்பட்டு வாழ்வில் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் என்று நம்பிக்கை. மேலும் பெண் சாபம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த விநாயகரை வழிபாடு செய்தால் அந்த சாப தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்பது இந்த விநாயக பெருமானுடைய தலபுராணம். மேலும் இந்த ஆலயத்தினுடைய மேற்கு பகுதியிலே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலித்து வருகின்றார். அருணிநாதரால் பாடல் பெற்ற முருகப்பெருமான், அருணிநாதர் 79வது பாடலிலே கருத்திடப்படு காமாநிலைகள் என்று அந்த பாடலிலே மருத்துவக்குடி வாழ்வே தேவர்கள் பெருமானே என்று முடிக்கின்றார். அப்பேற்பட்ட வள்ளி தெய்வானுடைய சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். மேலும் இவ்வாலயத்தில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இங்கு நவக்கிரகங்கள் எல்லாம் வாகனத்திலே அமர்ந்த கோலத்திலே தனது துணைவியருடன் அந்த நவக்கிரகங்கள் எல்லாம் அமைப்பெற்றதாகும். அது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாக இங்கு இருக்கும். மேலும் ரொம்ப விசேஷமாக உடையது இந்த ஆலயத்தினுடைய வெளிப்பு தோற்றத்திலே அபிராமி அம்மன், அபிராமி அம்மன் தெற்கு நோக்கி தனி ஆலயமாக இங்கு அமைந்துள்ளது சிறப்பு. எல்லா ஆலயத்திலேயுமே சிவன் பக்கத்துல சுவாமி அம்பாள் இருக்கும், அதுக்கு பேர் இச்சாசக்தி என்று பெயர். இங்கு ஆலயத்தினுடைய வெளி முகப்பிலேயே இருப்பதனாலே ஞான சக்தியாக அன்னையானவன் அருள்பாலித்து வருகின்றார். பல பேருக்கு அது குலதெய்வமாகவும் அபிராமி அம்மன் இங்கு அருள்பாலித்து வருகின்றார். அந்த சோழராஜா காலத்திலே 6 இடத்திலே 6 ஆதாரமாக அபிராமி என்று ஸ்தாபனம் செய்தார். அதிலே முதலாவதாக திருக்கடையூரையும், இரண்டாவதாக மருத்துவக்குடியும், மூன்றாவதாக கோமல் அருகிலே பழையூர் என்ற ஊரிலேயும், நான்காவதாக இளந்துறை என்ற ஊரிலும், ஐந்தாவதாக கோவிந்தபுரம் பானாபுரம் என்ற இடத்திலே அபிராமியும், ஆறாவதாக காரைக்கால் திருமலைராயப்பட்டினத்திலே அபிராமியாகவும் 6 இடத்திலே அபிராமியை ஸ்தாபனம் செய்து 6 ஆதாரங்களாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் செல்வதற்கு சுரங்கப்பாதையானது அமைத்து வழிபாடு செய்தார்கள். அப்பேற்பட்ட அமைப்பிலே இந்த அபிராமி அம்மன் ரொம்ப பிரசித்தம். யார் யார் என்னென்ன வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்விலே எல்லா நலனையும் வளத்தையும் தரக்கூடியவளாக இங்கு அபிராமி அம்மன் அருள் வாழ்த்து வருகின்றார்.
மற்றும் இந்த ஆலயத்திலே இந்த மாதத்திலே வரக்கூடிய அனைத்து விழாக்களும் சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம், பௌர்ணமி, கார்த்திகை போன்ற அனைத்து திருவிழாவும் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக கார்த்திகை ஐப்பசி மாதம் வரக்கூடிய அந்த கங்கசக்தி வைபவத்திலே முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவமும், நவராத்திரியிலே மிக சிறப்பாக 9 நாட்களும் சிறப்பு பூஜைகள் யாகங்கள் எல்லாம் நடைபெறும். அப்பேற்பட்ட அதி உன்னதமான ஆலயம் இந்த அபிராமி சமேத ஐராவதீஸ்வரர் ஆலயம், விருச்சிகராசி ஸ்தலம், மேல மருத்துவக்குடி, ஆடுதுறையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஆலயமானது உள்ளது. முக்கியமாக இந்த ஆலயத்திற்கு இன்னொரு அமைப்பு என்னவென்றால், இதை வைப்பு ஸ்தலம் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் ஆடுதுறையிலே பாடலும், நமது திருநீலக்குடி இங்கிருந்து 1 கிலோமீட்டர் திருக்க திருநீலக்குடி அங்கும் பாடல் உள்ளது. 2 ஸ்தலங்களுக்கு நடுவே உள்ளது இந்த மருத்துவக்குடி என்று சொல்லக்கூடிய வில்வாரண்ய க்ஷேத்திரம். அது நமக்கு அந்த பாடல் கிடைக்கவில்லை, ஆகையினாலே இது வைப்பு ஸ்தலமாக கருதப்படுகிறது. மேலும் அப்பர் சுவாமிகள் அங்கு திருநீலக்குடியிலே பாடும் பொழுது மருத்துவக்குடியை பற்றி இடைக்குளம் என்று பாடியுள்ளார், ஆகையினாலே இது வைப்பு ஸ்தலமாக கருதப்படுகிறது. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள்லாம் எடுத்துரைச்சார். மார்கண்டேய மகரிஷி திருக்கடையூரில் வந்து யமனுக்கு பயந்து அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தஞ்சம் போவார். அதன் பிறகு வந்து யமனை வந்து சிவபெருமான் சமகாரம் செய்ததுக்கு அப்புறமேட்டு, அவர் வந்து தீர்க்காயில் பெற்றதுக்கு அப்புறமேட்டு, அவர் சென்று வழிபாடு செய்த 6 ஆலயங்கள்லேயுமே வந்து அபிராமி எண்ணெயை வந்து அவருக்கு வந்து காட்சி அளித்தாங்க. திருக்கடையூருக்கு அடுத்ததாக மார்கண்டேய மகரிஷி வந்து வழிபாடு செய்த ஆலயமாக வந்து காணப்படுது. அதாவது வந்து அங்கே வந்து ஆயில் விருத்தி பெற்றதுக்கு அப்புறமேட்டு அவர் முத முதல்ல வந்து தரிசனம் செய்த ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த மேல மருத்துவக்குடியில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப யமபயம் வந்து நீங்கும், நம்ம வந்து நீண்ட ஆயுளோடு வாழலாம். இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஐராவதேஸ்வரரை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். விருச்சிகராசிக்கு வந்து சந்திரன் வந்து நீசமாக காணப்படுறதுனால முக்கியமான நேரத்தில் அவங்க வந்து முடிவு எடுக்க முடியாமல் மனம் குழம்பி காணப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ள விருச்சிகராசிக்காரர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஐராவதேஸ்வரரையும், இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தென் திருமாந்திரையில் அருள் பாலிக்கக்கூடிய அச்சயநாத சாமியை வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிகராசிக்காரர்களோட வாழ்க்கையை வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள்லாம் வந்து காணப்படுது. செம்பியன் மாதேவியால் வந்து இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக வந்து இந்த கல்வெட்டுலலாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்ருக்கோம். இங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம். துர்வாச முனிவர் ஒரு முறை வந்து சிவபெருமான் சூடியிருந்த எருக்கம்பு மலையை எடுத்துக்கிட்டு தேவலோகத்துக்கு வந்து இந்திரனை வந்து பார்க்குறதுக்காக வர்றாரு. அப்போ இந்திரன் வந்து தன்னோட ஐராவத யானையின் மேல் அமர்ந்து ரம்பை உருவசி போன்றவர்கள் ஆடக்கூடிய அந்த நடனத்தில் வந்து லயித்திருந்தார். துர்வாச முனிவர் வந்ததையே வந்து அவர் வந்து கவனிக்கலை. துர்வாச முனிவர் வந்து இந்திரனுக்கு வந்து சிவபெருமான் சூடியிருந்த அந்த மாலையை வந்து பிரசாதமாக வழங்கும் பொழுது இந்திரன் அதை அலட்சியமாக பெற்று தன்னோட ஐராவத யானையோட தலையில் வந்து வைக்கிறாரு. உடனே யானை வந்து தன்னோட துதிக்கையால் அந்த மாலையை கீழே போட்டு மிதிச்சிடுது. இதனால் சினம் கொண்ட துர்வாச முனிவர் வந்து இந்திரனுக்கும் ஐராவதத்துக்கும் வந்து சாபம் வழங்குறாரு. சிவபெருமான் சூடியிருந்த மாலையோட பெருமையை தெரியாமல் அதை அவமதித்ததுனால தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் வந்து உன்னோட செல்வங்கள் அனைத்தையும் இழந்து, உன்னோட ராஜ பதவிகளையும் இழந்து, நீ பூலோகத்தில் வந்து ஒரு சாதாரண மனிதனாகி வந்து அலைவாய் அப்படின்னு சொல்லி சாபலங்கிறாரு. ஐராவதத்துக்கு வந்து உன்னோட வெள்ளை நிறம் வந்து மாறி கருப்பு நிறமாக மாறி மதம் கொண்ட காட்டு யானையாக காட்டில் தெரிவாய் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஐராவதத்துக்கு சாபலங்கிறாரு. இதனால் தான் தவறை உணர்ந்த இந்திரனும் ஐராவதமும் வந்து துர்வாச முனிவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மனம் இறங்கிய துர்வாசர் வந்து பூலோகத்தில் வில்வராணியம் அப்படின்னு அழைக்கக்கூடிய மேல் மருத்துவக்குடிக்கு சென்று நீங்கள் ரெண்டு பேரும் வழிபாடு செய்யும் பொழுது உங்களோட சாபம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. துர்வாச முனிவரோட சாபத்துக்கு இணங்க இந்திரன் வந்து ஒரு சாதாரண மனிதனாகவும் ஐராவதம் வந்து ஒரு காட்டு யானையாக மாறி பூலோகத்தில் வந்து அங்கங்கும் சுற்றி திரிகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட சென்று முறையிடும் பொழுது விநாயகர் ஐராவதத்திட்ட நீ இந்த ஆலயத்தில் ஒரு தீர்த்த குளம் உண்டு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து பூஜை செய்துட்டு வா, உன்னோட சாபம் வந்து கார்த்திகை மதம் அதாவது விருச்சிகராசி என்று கூறக்கூடிய கார்த்திகை மதம் நீங்கும் அப்படிங்கிறாரு. அதன்படியே இந்திரனும் ஐராவதமும் வந்து வழிபாடு செய்து கார்த்திகை மதம் வரக்கூடிய சோமவார திங்கக்கிழமையில் தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நீக்கிக்கிட்டாங்க. சாபம் நீங்கப்பட்ட ஐராவதம் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட இந்த தலத்துக்கு வந்து உங்களை வழிபாடு செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் நீங்கள் இங்கிருந்து அருள் புரியணும், அவங்களோட நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஐராவதம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வரம் பெற்றது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குரு பகவானை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குரு பகவான். இவரை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொண்டைக்கடலை மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம். இதுதான் வந்து விருச்சிகராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய விருச்சிக விநாயகர் இருக்கக்கூடிய பகுதி. வாங்க விருச்சிக விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிடலாம்.
இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விருச்சிக விநாயகர். விருச்சிக விநாயகர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரோட உடலில் வந்து தேல் போன்ற அந்த கொடுக்கு போன்ற அமைப்புகள் வந்து நிறையா காணப்படுறதுனால வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய விநாயகராக வந்து இவர் வந்து காணப்படுறாரு. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் தங்களோட வாழ்நாளில் ஒரு தடவையாவது அல்லது தங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த விருச்சிக விநாயகரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஐராவதேஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஜாதகத்தில் சந்திரன் வந்து நீசமாக வந்து காணப்படுவார். சந்திரன் நீசமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பை வந்து மாற்றத்துக்கு இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த விருச்சிக விநாயகரை இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஐராவதேஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதியின்மையால் தவிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மன அமைதி வந்து கிடைக்கும். சந்திர பகவான் நீசம் பெற்ற அந்த அமைப்பு மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கை வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும். சந்திர பகவானுக்கு வந்து 27 மனைவிகள். அந்த 27 மனைவிகளில் ரோகிணி நட்சத்திரத்தை மேலே மட்டும் ரொம்ப வந்து ஈடுபாடாக இருப்பார். ஏனைய மனைவிகள் மேலே வந்து அவர் வந்து அந்தளவுக்கு ஈடுபாடாகவும் பாசமாகவும் இருக்க மாட்டார். இதனால் வந்து சந்திரனுக்கு வந்து அந்த 26 பெண்கள் வந்து சாபம் வழங்கிடுறாங்க. இதனால் வந்து சந்திரனுக்கு வந்து பெண் சாபம் ஏற்பட்டுருது. பெண் சாபம் ஏற்பட்டதுனால அவரோட உடம்புல வந்து சயரோகம் ஏற்பட்டுருது. தான் செய்த தவறுக்கு வருந்திய சந்திர பகவான் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விநாயகர்கிட்ட வந்து விருச்சிக ராசியும் அனுச நட்சத்திரமும் கூடிய நாளில் வந்து சந்திரன் நீசமாகி தன் உடல் முழுவதும் வந்து சயரோகத்தோடு இந்த தளத்தில் வந்து இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய விருச்சிக விநாயகர்கிட்ட வந்து கேட்குறாரு. அதற்கு விருச்சிக விநாயகர் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் நீ நீராடி இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஐராவதேஸ்வரரை தினமும் வழிபாடு செய்துட்டு வா. கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமையில் அதாவது வந்து விருச்சிக ராசி மாதமான கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமையில் உன்னோட சாபம் நீங்குன்னு சொல்கிறாரு. விநாயக பெருமானோட ஆணைக்கிணங்க தினமும் வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்திலிருந்து தீர்த்த திட்டத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து அபிஷேகம் செய்து அதே மாதிரி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரரை வந்து சந்திர பகவான் வந்து அபிஷேகம் செய்து தான் செய்த தவறுக்கு வந்து மனம் வந்து வருந்தி வழிபாடு செய்கிறாரு. கார்த்திகை மாதம் பிறந்ததுக்கப்புறமேட்டு சந்திரனுக்கு வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் காட்சி அளிச்சு அவரோட சாபங்கள்லாம் வந்து நீக்கினதாக வந்து சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து கோஷ்ட விநாயகர் வந்து காணப்படுறாரு. கோஷ்ட விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து தங்களோட ஜாதகத்தில் சந்திரன் நீசமாக இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து எந்த ஒரு முடிவையுமே வந்து திடகாத்திரமான மனநிலையோடு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த விநாயக பெருமானையும் ஐராவதேஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களோட மனதில் வந்து ஒரு புது தெம்பும் ஒரு உத்வேகமும் வந்து கிடைக்கும். ஒரு காரியத்தை வந்து தங்குதடையின்றி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வழங்கக்கூடிய தலமாக இந்த ஆலயமானது வந்து காணப்படுது. ஏற்கனவே வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குரு பகவானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த குரு பகவானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடைகள்லாம் நீங்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. இந்த குருவை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் மேன்மை பெறுறதுக்காக வழிபாடு செய்ய வேண்டிய விருச்சிக ராசி கணபதி சந்திர பகவானுக்கு ஏற்பட்ட அந்த சாபம் நீங்கிறதுக்கு ஒரு உபாயம் வழங்கிய விருச்சிக விநாயகராக வந்து இவர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் வந்து காணப்படுறாரு. ஆஞ்சநேயரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிக்கிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து அருணகிரிநாதர் வந்து தன்னோட திருப்பகலில் வந்து பாடியிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த இடத்துல வந்து உற்சவர சிவபெருமான் வந்து காணப்படுறாரு. எல்லாரையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம். செம்பியன் மாதேவியால் வந்து இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து முருகபெருமான் அருள் பாலிக்கக்கூடிய சன்னதிக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம். அதற்கு முன்பாக லிங்கோற்போர் வந்து காணப்படுறாரு. வாங்க லிங்கோற்போரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இதுதான் வந்து லிங்கோற்போர் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி. லிங்கோற்போரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அண்ணாமலையாராக வந்து லிங்கோற்போர் வந்து இங்கே வந்து காணப்படுறாரு. அவருக்கு அருகிலேயே வந்து பெருமாளும் பிரம்மாவும் வந்து காணப்படுறாங்க. லிங்கோற்போர் பெருமாள் பிரம்மா மூவரையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானையை வந்து விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். விருச்சிக ராசிக்கு வந்து முருகபெருமான் வந்து அதிபதியாக காணப்படுறதுனால விருச்சிகராசி ஸ்தலமான இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த முருகபெருமானை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி மற்றும் விருச்சிகராசிக்காரர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த முருகபெருமான் சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிகராசிக்காரர்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். அதே மாதிரி விருச்சிகராசிக்காரர்கள் வந்து ஏதாவது ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய விருச்சிக கணபதி இங்கே இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் இந்த முருகபெருமானை வழிபாடு செய்துட்டு ஒரு செயலை தொடங்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் வந்து அந்த தொடங்கிய செயல் வந்து வெற்றிகரமாக வந்து நிறைவேறி அவங்களுக்கு வந்து அனைத்து விதமான வளங்களையும் வழங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்படிகலிங்கம் வந்து காணப்படுது. ஸ்படிகலிங்கத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இதுதான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்படிகலிங்கம். ஸ்படிகலிங்கத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துட்டுருக்கோம்.
ஸ்படிகலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா வில்வாராணேஸ்வரர் வந்து காணப்படுறாரு. இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வில்வாராணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஆதி காலத்தில் இந்த தலம் இருந்த பகுதி முழுவதும் வந்து வில்வ மரங்கள் சூழ்ந்து காணப்பட்டதுனால இந்த தலம் வந்து வில்வாரண்யம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காசி விஸ்வநாதர் வந்து காணப்படுறாரு. காசி விஸ்வநாதரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வழிபாடு செய்யும்போது பித்திருக்களால் ஏற்படக்கூடிய சாபங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். பொதுவாக வந்து மகாலட்சுமி அன்னை ஆலயத்துக்கு செல்லும் பொழுது இந்த மாதிரி படி ஏறி சென்று தரிசனம் செய்யக்கூடிய மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது நாம் வந்து செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படிங்கிறது ஐதீகம். மகாலட்சுமி அன்னையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்துக்கு வந்து இந்த மாதிரி படி ஏறி சென்று இங்கே இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது நாம் தொடங்கும் தொழிலில் வந்து மேன்மையடைந்து நமக்கு வந்து நிறையா செல்வ வளம் வந்து பெறுகிறதா வந்து சொல்லப்படுது. மகாலட்சுமி அன்னையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இரண்டு புறமும் யானைகள் சூழ்ந்து கஜலட்சுமியாக வந்து மகாலட்சுமி அன்னையை வந்து நமக்கு வந்து காட்சியளிக்கிறாங்க. ஐராவதத்தையும் சாபத்தை நீக்கி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அன்னையை வந்து நம் படியேறி வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கடன் சுமை நீங்கி நமக்கு வந்து செல்வ வளம் வந்து பெறுகிறதா வந்து சொல்லப்படுது. இப்போ மகாலட்சுமி அன்னையை வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. எதிரில் வந்து இந்த ஆலயத்தோட மூலவரோட விமானத்தை வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். அடுத்தது வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மதேவரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மதேவர். இவரை ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் வந்து நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். பிரம்மதேவரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது பிரம்மதேவரோட மனைவியான சரஸ்வதி அன்னையை வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுறாங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த சரஸ்வதி அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம். இப்போ சரஸ்வதி அன்னையை வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கை அன்னையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அஷ்டபுஜ துர்க்கையாக வந்து இந்த தலத்தில் வந்து துர்க்கை அன்னையை வந்து காணப்படுறாங்க. இந்த துர்க்கை அன்னையை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது துர்க்கை அன்னையை வந்து ராகு பகவானோட அதிபதியாக காணப்படுறதுனால ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணங்கள்லாம் கைகூடும். ராகு தோஷத்தால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த துர்க்கை அன்னையை தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகுகால வேளையில் வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய திருமண தடை நீங்கி மிக விரைவில் திருமணம் கைகூடும். அதே மாதிரி ராகு பகவானால் புத்திரபாக்கியமின்மையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த துர்க்கையை வழிபாடு செய்யும் பொழுது புத்திரபாக்கியம் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம துர்க்கை அன்னையை வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஆலயத்தோட தலவிருச்சமான வில்வ மரத்தை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆலயத்தோட தலவிருச்சத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து சர்ப்பங்களோடு வந்து காணப்படுறாரு. விநாயகர் பகவான் வந்து கேது பகவானோட அதிபதியாக காணப்படுறதுனாலும் இங்கே வந்து சர்ப்பத்தோடு இந்த விநாயகர் காணப்படுறதுனாலையும் இந்த விநாயகரை வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இப்போ விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்த குளமானது காணப்படுது. எதிரில் வந்து ஆலயத்தோட ராஜகோபுரம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானோட சன்னதி வந்து காணப்படுது. வைத்தீஸ்வரன் காணப்படுறாரு. அதே மாதிரி காலபைரவர் வந்து காணப்படுறாரு. இந்த காலபைரவரை ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலையும் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சத்ருக்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். பில்லி சூனியம் ஏவல் போன்ற தாக்கங்கள்லேருந்து இந்த பைரவர் வந்து நம்மை வந்து காத்து அருள் புரிவார். பைரவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வைத்தீஸ்வரர் வந்து காணப்படுறாரு. இந்த தலத்துக்கு வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும். இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த வைத்தீஸ்வரரையும் ஐராவதேஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது நோய்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். இந்த இடத்துல வந்து சூரிய பகவானோட சன்னதியானது காணப்படுது. சூரிய பகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். சூரிய பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அபிராமி அன்னையை தரிசனம் பண்ணுறதுக்காக வரும். இந்த இடத்துல உச்சிஷ்ட கணபதி வந்து காணப்படுறாரு. இதுதான் வந்து அபிராமி அன்னை சன்னதி இருக்கக்கூடிய பகுதி. இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய அபிராமி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து யமபயம் நீங்கும். நம்ம வந்து தீர்க்காயிலோடு வந்து வாழலாம். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறும். திருக்கடையூருக்கு அடுத்ததாக மார்கண்டேய மகரிஷி வந்து வழிபாடு செய்த தலமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இப்போ இந்த அபிராமி அன்னைக்கு வந்து தீபாராதனையானது நடைபெறுது. வாங்க அதை வந்து தரிசனம் பண்ணலாம். அபிராமி அன்னையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கி விருச்சிகராசிக்காரர்களோட வாழ்க்கையை வந்து மேலோங்கும். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து மாயாவரம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய
ஆடுதுறையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் திருநீலக்குடி செல்லும் சாலையில் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், எங்களுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் வந்து நம்ம எல்லோரும் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.